ஆதியாகமம் 24 அதிகாரம் அது 34 வசனம். அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாயிருக்கிறார், கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதுகளையும் கொடுத்திருக்கிறார். நான் வந்து ஆபிரகாமுடைய வேலைக்காரன். அவர் யார் கேட்டாங்க, நீ யாருண்டு? யாருமே கேட்கல. அவர் சொல்கிறாரு, நான் ஆபிரகாமுடைய வேலைக்காரன், நான் என்னுடைய எஜமானுடைய ஜீவியத்திலே நான் கண்டது என்னதென்றால், என்னுடைய எஜமானனை தேவன் மிகவும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். யாரு? என்னுடைய எஜமானனே தேவன் ஆசீர்வதிச்சார்ன்னு சொல்லாமே மிகவும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதனால தான் ஆடு மாடு ஒட்டகங்கள் வேலைக்காரர்கள் நிறைய சொத்து எல்லாம் வந்து இருக்கிறது அப்படின்ட்டு இவர் சொல்கிறார், வேலைக்காரன் சொல்கிறார். என்னுடைய எஜமானன் என்று அவர் சொல்லும்போது, ஒரு காலத்தில் இந்த ஆபிரகாம் வீட்டை விட்டு வந்தப்போ எப்படி வந்தாருங்க? வீட்டை விட்டு வந்தப்போ ஒரு காவடி இல்லை, காவடி. இந்த காவடியில் தான் அவரோட குடும்பமெல்லாம் வச்சுக்கிட்டு, அந்த அவரோட சொத்தெல்லாம் வச்சுக்கிட்டு, அவரோட சொந்தம் அவருக்கு இருக்கிற எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு காவடியில், காவடி சம்பந்தத்தை தான் மனைவி கூட்டுட்டு வந்திருக்கிறாரு. வீட்டை விட்டு, சொத்தை விட்டு, ஜனங்களை விட்டு, தேசத்தை விட்டு, நாடை விட்டு, எல்லாம் விட்டுட்டு தனித்தன்மையாக ரெண்டு பேர் சேர்ந்து கர்த்தருடைய அழைப்பின்படி அவங்க வந்திருக்கிறாங்க. அப்போ அவர் எஜமானன் இல்லை, அவர்கிட்ட வேலை செய்கிறவங்க இல்லை, அவருக்கு சொத்து இல்லை, அவருக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் வந்திருக்கிறாங்க. வந்திருக்கும்போது இப்பொழுது அவர் எப்படி ஆனார்னா, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் என்று அவருடைய வீட்டில் வேலை செய்கிறவர் சொல்கிறார். அப்போது நம்மை பற்றி நமக்கு தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்க? நம்மை பற்றி நம்ம சிநேகிதர்கள், நம்மளுடைய சொந்தக்காரங்க, நம்மளுடைய இனத்தார்கள் எப்படி என்ன சொல்லுங்க? நம்மை பற்றி தேவனை நம்பினாங்க, கெட்டு போனாங்க. தேவனை நம்பினாங்க, அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. தேவனை நம்பி 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 மடையங்களாக மாறிட்டாங்க, புத்தில்லாதவங்களாக மாறிட்டாங்க. அப்படி நம்மை பற்றி அவங்க சாட்சி சொல்கிறாங்களா, இல்லை தேவனால் இவர் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று சொல்கிறாங்களா? இடையில ஒருவர் வந்து ஒரு மோட்டர் சைக்கிள், புதிய ஒரு மோட்டர் சைக்கிள், கவாசாக்கி அதுக்கு பேர், பயங்கரமான விலை உள்ளது. அவர் கொண்டு அவர் போட்டுட்டு வந்துடுறது. அவரை பார்த்து, நான் பா என்னப்பா பெரிய ஆசீர்வாதமாக இருக்கேன், இவ்வளோ பெரிய காஸ்ட்லி வண்டி வாங்கியிருக்கிறேங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, இது என்னோடய ஆசீர்வாதம் இல்லை, மாமாவோட ஆசீர்வாதம் அப்படின்னாரு. மாமாவோட ஆசீர்வாதம்னா அது எப்படி எப்படின்னா, என்னை மனைவியை அடித்து அவள் இவ்வளோ போய் அவள் போய் கொண்டு வந்துடும், காலு கீழே கீழே ஒடிச்ச உடம்பெல்லாம் உடச்சிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டா வண்டி வேணுமா அவங்க மாப்பிள்ளைக்குன்னு சொன்னால் அவன் மாமா கொண்டு வந்து கொடுத்துருவாரு. அவர் சொல்கிறாரு, மாமாவோடைய ஆசீர்வாதம் இது, எங்கள் சித்தப்பாவோட ஆசீர்வாதம். நான் அரசியலில் சேர்ந்திருக்கிறேன் இடையில, அதனால் அரசியலில் கொஞ்சம் சத்தம் போட்டேன், நான் விளம்பரம் பண்ணிகிட்டே இருந்தேன், அவன் கொஞ்சம் காசு கொடுத்தாங்க, அதில் ஒரு மீது வச்சுக்கிட்டு இப்போது ஆசீர்வாதமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தேவன் நம்முடைய ஜீவிதத்தில் எதிர்பார்க்கிறது, அவர் வந்து ஒரு தனிப்பட்ட நிலவரத்தில் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரு. ஆனால் அந்த ஆசீர்வாதமானது எப்படி இருக்கணுமானா, மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதான் தாவீது சொல்கிறாரு, என்னுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்தது என்றால், என்னுடைய பாத்திரம் நிரம்பி நிரம்பி வளையணும். நிரம்புற வரைக்கும் இல்லை ஆசீர்வாதம், அது கீழே கூட கொட்டணும். இல்லாதவங்களாம் பார்த்துட்டு அவங்க வெக்கப்படணும். நம்ம பார்த்துட்டு நம்ம கர்த்தரை ஆசீர்வதிக்கிறது கண்டு அவங்கள ஒரு மாதிரி ஆயிடணும். நமக்கு சாப்பிட்றதுக்கே கதி இல்லைன்னா இவங்க பாருங்கள், கீழெல்லாம் கொட்டிகிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோ ஆசீர்வாதமாக இவர் வச்சுருக்காங்க. தேவன் இவங்களே ஆசீர்வதிச்சிருக்கிறாரு.
நான் ஒரு காலத்துல நான் எப்படியோ அவன் அப்படி தான் இருந்தான் அவள் அப்படி தான் இருந்தாங்க நாங்க ரெண்டு பேர் ஒரே விதமா தான் இருந்தோம் ஆரம்பத்துல ஆனா இவங்க வருஷம் வருஷம் கவனிக்கும்போது அவங்க எப்படி ஆகறலன்னா ஆசீர்வதிக்கப்பட்டே இருக்காங்க அவள பாத்திரம் மிகவும் ஆசீர்வாதமா இருக்காங்க அப்ப நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக தேவனால் ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக விரும்புகிறீங்களா மற்றவங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுற ஆசைப்படுறீங்களா தேவனால் தான் நீங்கள் ஆசீர்வதிப்படுறீங்க நான் தெரியுமே நீங்கள் இங்கே வந்தது எனக்கு தெரியுமே ஏன் வந்தீங்களா தேவனால் ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக தான் வந்திருக்கிறீங்க அது எனக்கு தெரியும் நல்லா தெரியும் ஆனால் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு சில காரியங்கள் இருக்குங்க அது நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது நீங்கள் கை கொள்ளாவிட்டால் அது வந்து உங்களுக்கு இங்கே வந்துட்டு போனாலும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது நம்முடைய இருதயமானது பாருங்கள் வேதத்தில் இயேசுசாமி சொல்கிறாரு பிளெஸ்டட் ஆர் த பியூர் இன் ஹார்ட் பிளெஸ்டட் ஆர் த பியூர் இன் ஹார்ட் அதாவது இருதயத்தில் சுத்தம் இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்களாம் இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும் அதுதான் ஆசீர்வாத ஒரு அஸ்திபாரம் போல அந்த அஸ்திபாரம் நமக்கு இல்லாமல் ஆசீர்வதிக்கப்படணும் ஆசீர்வதிக்கப்படணும் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் போனாலும் எங்கெல்லாம் வந்தாலும் யார் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணாலும் என்ன தலைமையில் கொட்டினாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது ஏன் வராதுன்னா இருதயத்தில் அந்த சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இப்போ பாருங்கள் சிரட்டு நம்ம வீசிட்டா வெளியில் தேங்காயெல்லாம் சாப்பிட்டுட்டு வீசிட்டா அது இப்படி விழுந்திருந்தால் மழை வந்த உடனே அது நிரம்பிடும் வழங்குச்சா இப்போ வழங்குனா இந்த மழை வந்த உடனே இது நிரம்பிடும் நிரம்பி வளையும் ஆனால் இது கீழே இருக்கிறதெல்லாம் கூட நினையும் நினையும் அதே இது குப்பர் விழுந்திருந்தா அது நிரம்பாது அது இருக்கிற இடத்த நினைக்காது அது யோசிக்கணும் ஏன் ஆசீர்வாதம் நமக்கு இல்லை நம்மளுடைய வீட்டுக்கு இல்லை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இல்லை ஆசீர்வாதத்தை நாம் விரும்புகிறோமே ஆசீர்வாதத்துக்கு தானே பைபிள் பெரிய பைபிளெலாம் வாங்கி எல்லாம் போ எல்லா இடத்துக்கு போகிறோமே கேசட்டெல்லாம் வாங்கி நம்ம பாட்டெல்லாம் கேட்குறோமே எந்த இடத்துல கூட்டம் வந்தாலும் அங்கே போயிட்டு வந்துடுறோமே எவ்வளோ செலவு பண்ணுறோமே ஏன் ஆசீர்வாதம் வரல இது காரணம் என்னமா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும் இது நம்முடைய இருதயமானது மேலே நோக்கி பார்க்குறோங்க மேலே அந்த மேலே பார்த்துட்டே இருந்தால் சின்ன மழை வந்தாலும் இது நிரம்பிடும் ஆனால் குப்பரை விழுந்திருந்தால் மூணு நாள் மழை வந்தாலும் இது வந்து நிரம்பாது அது இருக்கிற இடம் கூட நினைக்காது அதான் இப்போ நடக்கிற சம்பவம் இப்போ சில குடும்பங்களில் சிலருடைய ஜீவியத்தில் இப்பொழுது என்ன நடக்குதுன்னா இதுதான் நடக்கிறது என்ன காரணம்னா இயேசுசாமி சொல்கிறாரு இருதயத்தில் சுத்தமாக இருக்கிறவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இருதயத்தில் உண்மை இருதயத்தில் நேர்மை இருதயத்தில் நாம் வந்து கபடம் இல்லாமல் இருக்கிற மாதிரி நாம் பழகின இருதயத்தில் ஆசீர்வாதம் வந்த ஆசீர்வாதம் எல்லாமே நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் மேலே அப்படியே தங்கும் எங்கும் போகாது போக வசதி இல்லை அங்கே தான் தங்கும் ஏன்னா இருதயம் சுத்தமாக இருக்கிறதுனால தான் அங்கே தங்கும் ஏன்னா நம்முடைய தேவன் சுத்தமான ஒரு தேவன் பரிசுத்தமான ஒரு தேவன் நீங்கள் நெகேமியாவில் படித்து பார்க்கும்போது ஆபிரகாமை போயிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது 9:8 ஆபிரகாமுடைய காரியத்தை பற்றி சொல்லியிருக்கிறது அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு அவரை ஆசீர்வதிச்சாரா ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னா ஏன் ஆசீர்வதிப்பார் தேவையில்லாதவங்களெல்லாம் ஆசீர்வதிச்ச என்ன நடக்கும் சூது விளையாடவங்க போய் தேவையில்லாதவங்களை ஆசீர்வதிச்ச என்ன நடக்கும் என்ன நடக்கும் சிகரெட்டு மேலே சிகரெட்டு குடிச்சிட்டு நெஞ்செல்லாம் கேன்சர் புண்டாக மாறும் குடிச்சிட்டு வெறுத்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பணம் கொடுத்தா அப்படி தான் செய்வாங்க ஆனால் ஏன் ஆபிரகாமை கர்த்தர் வந்து தேவன் அப்படியே ஒரு நேரடியாக வந்து அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தாருன்னா அவர் பேசுறது உண்மை பேசுவார் அவர் நினைக்கிறதும் உண்மை தான் நினைப்பார் அவருடைய இருதயத்தில் தங்கியிருக்கிறது
உண்மைதான் இருக்கும், பொய் இருக்காது. பொய்யை பேச விட மாட்டார், பொய்யை பேச பழக மாட்டார். உண்மை இருக்கும். ஏன்னா நம்முடைய தேவன் பொய்யான தேவன் இல்லை. நம்முடைய தேவன் யார் சொல்லுங்க? நம்முடைய தேவன் யார்? உண்மையுள்ள ஒரு தேவன், பேசுகிற தேவன். பேசுகிறார் நம்முடைய தேவன், பேசுவார் நம்முடைய தேவன், மனது உருகுவார் நம்முடைய தேவன். நம்மை பார்த்துட்டு நம்முடைய விஷயங்களெல்லாம் விளங்கி கொள்வார். அப்படிப்பட்ட விரதம் உள்ள ஒரு தேவன், நம்மோட நெருங்கி ஜீவிக்கிற ஒரு தேவன். அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறதுனால அவருடைய சமூகத்தில் இருதயம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் அவரை ஆசிர்வதிக்க அவர் ஆரம்பிப்பார். அவருடைய ஆசீர்வாதங்கள் அவங்களுக்குள்ளே தங்கும். உண்மைன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு ஐயாவுக்கு வயிற்று வலி வந்துச்சுங்க. உண்மை என்னது, இருதயத்தில் இருக்கிறது என்னதென்று, உதடுகளில் பேசுறது என்னதென்று உங்களுக்கு வழங்கப்படுத்துகிறேன். அவருக்கு வயிற்று வலி வந்துச்சு. சபலே ஒரு மூப்பன், அவர் சபலோட மூப்பன். அவர் வந்து வியாதிப்பட்டார், வயிற்று வலி, ஆப்ரேஷன் பண்ணாங்க. பிறகு சுகப்பட்டார். ஞாயிற்றுக்கிழமை வந்தார். வந்துட்டு ஒரே பிரச்சனை, அந்த ஐயரே நான் வந்து சாட்சி கொடுக்குறேன், ஏசாமி என்னை சுகப்படுத்தினார், சாட்சி கொடுக்குறேன், ஏசாமி என்னை சுகப்படுத்தினார், சாட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். நமக்கு நம்முடைய சபையில் சாட்சி அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. யார் சொன்னாங்க உங்களுக்கு சாட்சின்னு சொல்லி? இல்லை, எல்லா சபையிலும் அப்படிலாம் சாட்சியெல்லாம் கொடுக்குறாங்க, அல்லு எல்லாம் சொல்கிறாங்க. அருமையாக நம்ம கூட அதெல்லாம் பழகணும். நான் சாட்சி கொடுக்குறேன், கர்த்தர்னு எனக்கு இது பண்ணாங்க, சபையெல்லாம் எனக்காக ஜெபம் பண்ணாங்க, சாட்சி கொடுக்குறேன்னாரு. சரி, என்ன சொல்லுவார்னு பார்த்தா இவர் சொன்னார், நீங்கள் எல்லாம் சபையாரே எனக்காக ஜெபிச்சிங்க, நான் சுகப்பட்டேன், ஏசாமி என்னை சுகப்படுத்தினார் அப்படின்னு சாட்சி சொன்னார். எல்லாருமே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், தோத்திரம் 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 பண்ணாங்க. எல்லாருமே தோத்திரம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அவர் வீட்டுக்கு போகும்போது அவருடைய தெருவில் யாரோ ஒரு யாரோ ஒரு வீட்டில் ஒரு 10 பேர் 20 பேர் கும்பலாக இருக்கிறாங்க. இன்னது கும்பலாக இருக்கிறாங்க இங்கே அந்த ஆட்டோ இறங்கி பார்த்தார். பார்த்தா அவங்களுக்கு வயிற்று வலி, அந்த வீட்டில் அந்த அம்மாவுக்கு வயிற்று வலி. அவங்கள இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அங்கே தான் நான் சுகமானேன், டாக்டர் நல்லவர், அவர் தான் சுகப்படுத்தினார் என்னன்னு அவங்களும் சொல்கிறாங்க. சாட்சி சொல்லி அரை மணி நேரம் கூட ஆகலை. பாருங்க, சாட்சி சொல்லி அரை மணி நேரம் கூட ஆகலைங்க. இந்த டாக்டர் தான் என்ன சுகப்படுத்தினார், அவர் தாப்பனு போல, அவர் நல்ல ஒரு மனுஷன், நம்ம காசு கொடுக்காவிட்டாலும் பிற கொடுக்கலாம், நீங்கள் வாங்க ஆட்டோவில் ஏறுங்க, நான் கொண்டு போய் சேர்த்துறேன்னு சொல்லி அவங்களை அப்படியே வயிற்று வரையில் கொண்டு போய் அங்கே சேர்த்துட்டார். அப்போ நான் நினச்சேன், இதெல்லாம் பார்த்துட்டு நான் நினச்சேன், அவருடைய இருதயத்தில் இருக்கிறது தான் அவர் சொன்னார் இப்போது. ஆனால் சபையில் சொன்னதே ஃபார்மாலிட்டி, சபையில் சொன்னது என்னது, சடங்கு. ஒரு சடங்கு ஆச்சாரமாக கர்த்தர் இப்படி செய்ததுனால கர்த்தர் சுகப்பட்டன சடங்காக சொல்கிறாங்க. அது உதடுகளே சொன்னது, உதடுகள் மூலமாக சொன்னது. உண்மையான காரியம்தான் அங்கே சொன்னார். அந்த வயிற்று வலி யாருக்கு இருக்குதோ அந்த அம்மாவுக்கு உண்மையான சங்கத்தை சொன்னார். அப்போ தான் எனக்கு காரியம் வழங்கிச்சு. ஓ, அப்பொழுது இறதில் ஒன்று இருக்கும், உதடுகளால் ஒன்று பேசுவாங்களோ, அப்படி கூட இருக்கோ. அப்படி இருக்கிறதுனால தான் சில குடும்பங்கள் ஆசீர்வாதத்துக்கு தூர தூரமாக போகிறாங்க. இருக்கிறது இருக்கிற வண்ணமாக பேசணும், இல்லாதது இருக்கிற மாதிரி, இருக்கிறது இல்லாதது போல நம்ம கூட்டி சேர்த்து அப்படி பேசும்போது என்ன நடக்கும் தெரியுமா? தேவனோட ஆசீர்வாதத்துக்கு நம்ம தூரமாக போயிடுவோம். நம்ம தேவனோட ஆசீர்வாதம் நம்முடைய இதயத்தில் சுத்தம் இல்லாவிட்டால் அது நமக்குள்ளே தங்கி இருக்காது என்று தான் இந்த வசனம் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் இதிலிருந்து நீங்கள் உங்கள் ஜீவிதத்தில் ஆசீர்வதிக்க பெற வேண்டும் என்று ஆசையோடு வந்திருக்கு. இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா? யாரும் தற்செயலாக இங்கே வந்ததாக நான் நினைக்கவில்லை. தற்செயலாக யாருமே வரல. நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க கூப்பிட்டாங்க அதனால் வந்தேன், இவங்க கூப்பிட்டாங்க நாங்களால், இல்லை அவங்க இவங்க இல்லை, கர்த்தர் தான் அவங்கள கொண்டு வந்திருக்கிறாருங்க. ப்ரைஸ் தி லார்ட், கர்த்தர் தான் அவங்கள கொண்டு வந்திருக்கிறார். அவரோட அனாதி தீர்மானத்தின் படி தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. அவரோட ஆலோசனை தான் உங்களுக்கு சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கிறது.
அதனால நேரத்தை வீணாக்காத வீணாக்காதபடி ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இங்க சொல்ற ஒவ்வொரு ஒரு வசனத்தை ஒவ்வொரு காரியத்தை நாம வந்து ஏற்றுக்கொள்ளணும் அது அனுபவிக்கணும் அது அனுபவிக்க பழக நடக்க அப்படி பழக அப்படி நடக்கிறதுக்காக ஆசைப்படணும் இஷ்டப்படணும் அப்படி தான் நம்மளுடைய காரியம் முன்னேறி போகணும் அப்போ தான் நமக்கு ஆசீர்வாதம் நமக்குள்ளே தங்கும் ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட் அடுத்த ஒரு காரியம் நான் சொல்கிறேன் பாருங்கள் இயேசு சாமி ஒரு தரம் ஒரு கிராமத்தில் அப்படியே போகிறாருங்க சீசரோட சேர்ந்து அப்படியே போகிறாங்க சீசரோட சேர்ந்து அப்படி போகும்போது சீசர் சொல்கிறாங்க ரபி அந்த அம்மா யாரோ ஒரு அம்மா வந்து சத்தம் போட்டு பின்னால் வராங்க அவங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லி அனுப்புங்க அங்கிருந்து வந்துட்டே இருக்கிறாங்க ஏதாவது ஒரு சொல்லி அனுப்பிடுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க அவர் நின்றார் இந்த என்னம்மா என்ன சங்கத்தை என்ன கேட்டார் என்ன சங்கத்தை எதுக்காக நீங்கள் சத்தம் போடுறீங்க எதுக்காக நீங்கள் பின்தொடர்ந்து வரீங்க அப்படின்னு கேட்டார் கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க எங்கள் மகளுக்கு பேய் பிடிச்சிருக்கு அசுத்த ஆவி எங்கள் மகளுக்கு அசுத்த ஆவி நம்ம என்ன சொல்லலாம் கேட்காது நல்ல காரியம் சொன்னால் கேட்காது மாமா வந்திருக்கிறார் சினிமா போனால் போவோம் மாமா வந்திருக்கிறாரு சினிமா போயிட்டு வாப்பா என்ன சொல்லும் அக்கா புருஷன் வந்திருக்கிறாங்க சினிமாவுக்கு போயிட்டு வாமா அப்படின்னா போவோம் நல்ல காரியம் என்ன சொன்னாலும் கேட்காது அசுத்தமான காரியம் எது சொன்னாலும் உடனடியாக கீழ்படும் அவ்வளோ கீழ்படுதல் இருக்குது அவளுக்கு கெட்ட கெட்ட காரியங்கள்லாம் செய்திருக்கு அந்த புக்கு படிக்காததான் படிச்சுட்டே இருக்கோம் அந்த வீட்டுக்கு போகாததான் போயிட்டே இருக்கோம் அதுக்கு என்னது பேய் பிடிச்சிருக்கு அதுக்கு என்னது அசுத்த ஆவி பிடிச்சிருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல அது ஒரு மாதிரி ஆகிடுது சாப்பிட மாட்டாது ஊசுத்துட்டே இருக்கும் ராத்திரியில் தூங்காது அப்படியே விழிச்சிருக்கோம் ஆந்த போல் என்ன செய்யுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்போ இயேசுசாமி கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசித்தார் யோசித்துட்டு அம்மா என்கிட்ட வந்து சுடு 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 சுடா இந்த பிள்ளைகளுக்காக வச்சுருக்கிற ரொட்டி இருக்குது சில்ட்ரன்ஸ் ப்ரெட் இந்த பிள்ளைகளுக்காக வச்சிருக்கிற ரொட்டி இருக்குது பிள்ளைகளோட ரொட்டி இருக்குது அப்பம் இருக்குது அது இந்த பிள்ளைகளுக்காக நான் கொண்டு போகிறேன் சுகம் தெய்வீக சுகமானது யாருக்காக இந்த பிள்ளைகளுக்காக நான் வச்சிருக்கிறேன் இந்த ரொட்டியை நான் வந்து நாய்க்குட்டிகளுக்கு போடலாமா நியாயமா அப்படின்னு கேள்வி ஒரு கேட்டாருங்க பாருங்கள் அந்த கேள்வி பயங்கரமான ஒரு கேள்வி நினச்சாவே எனக்கே ஒரு மாதிரி இருக்குது இயேசுவே இயேசுவேன்னு தொடர்ந்து தொடர்ந்து வந்து என் மகளுக்கு இப்படி இருக்கு சுகப்படுத்துங்கன்னு சொன்னால் அவர் வந்து அவங்கள நாயன்னு சொல்கிறாரு மகளை யாருன்னு சொல்கிறாரு நாய்க்குட்டி என்றார் நாய்க்குட்டிகளுக்கு போடுறதுக்கு நியாயமா போடலாமா அப்படின்னு அவங்கள கேட்டாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஏதோ ஜெபம் பண்ணுறாங்கன்னு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் இன்னும் இந்த மாதிரி முறைக்கிறாங்களே நம்ம பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்களே இந்த மாதிரி பேசுகிறாங்களே இன்னையா இங்கே தேவபக்தி இருக்குதா தேவபக்தி இருக்கையா என்னமோ பெரிய பெரிய காரியங்கள்லாம் சொல்லிங்களே கொண்டு வந்தீங்களே இங்கே என்ன இருக்கே அப்படி தான் நம்ம பேசுவோம் சரி ஏன்னா நாய்க்குட்டின்னு சொன்னால் யார் வைத்து ஒத்துக்கொள்ளுவாங்க நான் ஒரு நாய் என் மகள் ஒரு நாய்க்குட்டியா இன்னையா அதுதான் நீங்கள் சொல்ல வந்தீங்களா அதுதான் இவர்கிட்டக்கு என்ன கொண்டு வந்தீங்களா அதை இவர் தான் ஜபம் பண்ணால் போ சுகமாயிடும்னு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி இவர் பேசுகிற அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிர்க்கலை எதிர்க்கலை பாருங்க எதிர்க்காம அவங்க என்ன செய்திருக்கிறாங்கன்னா ஐயா நீ ஒரு எஜமானி மறைமுகமாக சொல்கிறாங்க அவங்க ஒரு எஜமானி இருக்கிறாரு இந்த எஜமானி அவங்களோட பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பாரு அவங்க சாப்பிடும்போது துணிக்கை கீழே விழும் இல்லையா ஆமாம் விழும் அப்போ அது நாய்க்குட்டி சாப்பிடும் இல்லையா ஆமாம் சாப்பிடும் அது ஏன் பேசுகிறீங்க அதுதான் அந்த கீழே விழுமே அந்த துணிக்கை அதாவது என்று பிள்ளை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க அவர் இயேசுசாமி அப்படியே மனது உருகிறார் பாருங்க ஏன்னா தாய் நான் ஒரு நாய் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க என்னுடைய நான் வந்து விருப்பம் போலே நடந்ததுனால தான் என் மகள் இந்த கதி வந்திருக்கு நான் ஒழுங்காக இருந்திருந்தா ஒழுங்காக வளர்த்திருந்தா இந்த பிள்ளை இந்த மாதிரி ஆகுமா
அதுக்கு சொல்ல வேண்டிய காரியம் சிறுவயதிலிருந்து சொல்லி ஜெபத்துக்கு கொண்டு வந்து பைபிள் படிக்க சொல்லி அது தேவனுடைய பிள்ளைகளோட பழகி தேவ காரியங்கள் சொல்லியிருந்து இப்படிலாம் நடக்குமா? அதுக்கு நான் என்னத்தை சொல்லியிருக்கிறேன்? அது இஷ்டம் போல அது எனக்கு பிடிக்கன்னா அது வாங்கி கொடுப்பேன், நான் இது விரும்புகிறேன்னா இது வாங்கி கொடுப்பேன், அப்படிலாம் சொல்லி இஷ்டம் போல வழி நடத்தினேன், இஷ்டம் போல வளர்த்தினேன். அதனால அந்த பிள்ளை இந்த மாதிரி ஆகி போச்சு. ஒரு நாய் தான் நான். நான் இந்த மாதிரி கூட்டங்களெல்லாம் வந்தா, இந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் போனால் என்னுடைய நிலவனை எப்படி? ரெண்டு நாள் மூணு நாள் வசனம் கேட்ட உடனே ஒரு மாதிரி மனதுருக்கி, இனி நான் வந்து பக்தி ஆச்சரிக்கணும், வேண்டாப்பா இந்த மாதிரி ஜீவிதம் வேண்டாம், ரொம்ப பக்தியாக இருக்கணும் அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணிடுவேன். ஆனால் முகாம் முடித்த உடனே, வீட்டுக்கு போன உடனே மறுபடி ஆரம்பம். நான் அதை வாந்தி பண்ணினது வேண்டான்னு சொல்லி வாந்தி பண்ணினது மறுபடி சாப்பிட்றாங்களே, அதுதான் நாயுடைய புத்தி. அதான் இயேசுசாமி சொல்கிறாரு, நீங்கள் எத்தனையோ தரம் வந்து மனம் திரும்பினீங்க, ஆனால் மறுபடியும் பழைய ஜீவித்துக்குள்ளே வந்துடுங்க. அதனால தான் உண்டிய மகளுக்கு இந்த மாதிரி காரியம் ஒன்றுமே ஏற்றுக்கொள்ள அவங்க அந்த மாதிரி புத்தி வரல. அது வந்து இஷ்டம் போல் நடக்க ஆரம்பித்தாச்சு. அதுக்கு புத்தி சொல்ல உங்களுக்கு மரியாதை, உங்களுக்கு வந்து ரைட்ஸ் இல்லை, அதிகாரம் இல்லை. ஏன்னா நீங்களே அப்படி நடந்ததுனால உங்களுக்கு பிள்ளைகளுக்கு புத்தி சொல்ல உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அதனால தான் அவங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாமல் விட்டுட்டீங்க. விட்டதுனால அந்த மாதிரி அசுத்த ஆவிகளால் அந்த பிள்ளை இது பண்ணுது. நாய் நீங்கள், நாய்க்குட்டி அவ. என்னுடைய பிள்ளைகளுக்காக மனம் திரும்பினாங்களே பிள்ளைகள், ரட்சிக்கப்படுறாங்களே பிள்ளைகள், என் மேலே சாஞ்சிருக்கிறாங்களே, என் மூலமாக தான் ஆசீர்வாதம் வரணும்னு ஆசைப்படுறாங்களே, உலகத்தில் எங்கும் பார்க்காம என்னை மாத்திரம் பார்த்துட்டு என்ன மாத்திரம் தியானிச்சு கொண்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு தான் நான் இந்த ரொட்டை இந்த அப்பத்தை சில்ட்ரன்ஸ் பிரெட் நான் கொடுக்க வைத்திருக்கிறேன், ஆனால் உங்களுக்கு போடுறது நியாயமா? உடனே கர்த்தர் சொல்கிறாரு, மா நான் இப்பொழுது உங்களுடைய சுபாவத்தை, நான் உங்களுடைய யோசனை, உங்களுடைய ஆலோசனை, உங்களோட மனதில் நீங்கள் படுகிற இந்த மனஸ்தாபத்தை நான் கண்டிருக்கிறேன், அதனால் இப்பொழுது நீ என்னுடைய பிள்ளை. ஆமென். பாருங்கள், மறு நிமிஷத்தில் எப்பொழுது அவங்க மனஸ்தாப்பட்டு நாய்க்குட்டிகள் கூட இந்த துணிகளுக்கு சாப்பிடுமே, உங்கள் பிள்ளைகள் அது சாப்பிட மாட்டாங்களே, நீங்கள் ஒரு எஜமானி இல்லையா? எஜமானி பாருங்க, அழகான ஒரு வார்த்தை. நான் வந்து ஆபிரகாமுடைய வேலைக்காரன், என்னுடைய எஜமானனே, என்னுடைய எஜமானோட தேவன் ஆசீர்வதிக்கிறார், மிகவும் ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது நாம் தேவன் நம்முடைய இயேசுவே எப்படி வைத்திருக்கணும்னா, நமக்கு அவர் தான் எஜமானி. ஆமென். வேறொரு எஜமானி நமக்கு இல்லை. வேதத்தில் இன்னொரு இடத்துல நாம் படிக்கும்போது அந்த இடத்துல இருக்கு, எஜமானியுடைய கரங்கள் வேலைக்காரங்களை பார்த்துக்கிட்டே ஆசையாக இருப்பாங்களா, ஆசையாக இருப்பாங்களா? வீட்டில் வேலை செய்வாங்க, மீனெல்லாம் பறிப்பாங்க, நல்ல நல்ல குழம்பெல்லாம் பதார்த்தங்கள் செய்வாங்க, அவங்களெல்லாம் டேபிளில் உட்காந்துட்டு சாப்பிட்டே இருப்பாங்க. இந்த வேலைக்காரி அவங்க வெளியில் உட்காந்துருப்பாங்க, எல்லாம் முடித்த பிறகு கூப்பிட்டுட்டு ஏதாவது மீதி உள்ளதாவது நம்ம கொடுப்பாங்களான்னு யோசிச்சுட்டு ஆசையாக இருப்பாங்களா? ஆனால் சில எஜமானிகள் வெளியில் வந்து என்ன சொல்லுவாங்க, ஏய் நீ இனி வீட்டுக்கு போகலையா, இங்கே இருக்கிறியா? இல்லை போகிறம்மா. அது என்ன ஆசை என்னென்னா, ஏதாவது கொடுப்பாங்க, நம்ம தானே இதெல்லாம் செய்திருக்கிறோம், ருசி ருசியாக செய்திருக்கிறோமே, அதெல்லாம் நம்ம கொடுப்பாங்க. எஜமானுடைய மனைவி, எஜமானியுடைய கரங்கள் அவங்க வேலைக்காரங்களை பார்த்துட்டு இருப்பாங்களா? ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? ஒரு காலத்தில் எஜமானிகள் மீதி இருக்கிறது வேலைக்காரங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்களும் சாப்பிட்டுட்டு முடிச்சிருவாங்க, வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடுவாங்க, அவங்களும் அங்கேயே சாப்பிடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, இவங்க கொண்டு போய் நேரம் மீதி இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சிருவாங்க, அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க ஏதாவது கொஞ்சம் கொடுப்பாங்களா, சொல் இன்னும் போகலையா, போ கல்ல வந்துடு, துணி துவைச்சியா, ஆ துவைச்சிட்டேன், எல்லாம் பாத்திரம் கழுவினியா, கழுவிட்டேன், அப்போ வீட்டுக்கு போ, ஏன் இங்கே நிற்கிற,
அது ஏன் நிற்குதுன்னா கொஞ்சம் ஏதாவது கொடுப்பாங்களான்ற மாதிரி பார்த்தீங்களா. அந்த எஜமானி உடைய மனது இரக்கம், அந்த மெர்சிஃபுல் ஹார்ட், மெர்சிஃபுல் ஹார்ட் எங்கே இருக்குமோ அங்கே ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆமென். நம்ம இருதயமானது கடினப்பட்டிருந்தால் அவங்க சாப்பிட்டா என்ன, சாப்பிடாவிட்டாலன்னா அவங்க எப்படி இருந்தால் நமக்கு என்ன, நம்ம சாப்பிட்றோம், நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம், அதெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடி ஓவனில் வச்சுட்டு ஹீட்டாக்கி சூடாக்கி மறுபடியும் அடுத்த நாள் சாப்பிட்லாமே, ஏன் இவங்களுக்கு கொடுக்கணும் என்ற மாதிரி ஒரு புத்தி இப்பொழுது வளர்ந்துகிட்டே இருக்குது. ஆனந்தாலே இருக்கிற ஆசீர்வாதங்களே நம்ம இழந்து போகிற மாதிரி வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வருகிற அந்த பழக்கங்கள் நம்முடைய நாட்டில் மெதுவாக வந்து நுழைஞ்சு கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்ம வந்து எஜமானிகளுக்கு போல. ஆமேன். நமக்கு யார் எஜமானி? நமக்கு யார் எஜமானி? எது வந்தாலும் எங்கிருந்து வரணும்? எங்கிருந்து வரணும்? அங்கிருந்து வரணும், மேலேருந்தே வரணும். இயேசுசாமி கூட ஒரு பழக்கம் இருக்குது தெரியுமா? அவர் வந்து வியாதிகளை சுகப்படுத்துறதுக்காக வியாதி உள்ளவர்கள்கிட்ட போனாலும், பசியாக இருக்கிறவங்களை பசி ஆட்டுறதுக்காக 5 ரொட்டி 5000க்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டி வந்தாலும் அவர் என்ன செய்வார் தெரியுமா? கொஞ்ச நேரம் மேலே அப்படியே பார்ப்பார். பைபிளில் படிச்சுப்பாங்க, படிச்சு பாருங்கள். மேலே அப்படியே பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் பிட்டி கொடுப்பார். ஏன்னா ஏதாவது வந்தால் அங்கிருந்து வரணும், பிதாவிடத்துலேருந்து வரணும். சகல ஈவுகள், சகல ஈவுகள், நன்மையான ஈவுகள் எல்லாமே அங்கிருந்து வரணும். அவரே அவங்க மேன்மைப்படுத்தும்படி, கர்த்தராக இயேசு பிதாவை மேன்மைப்படுத்தும்படி, கனப்படுத்தும்படி அவர் மேலே பார்க்கறதுக்கு அப்படி பார்க்குறார். அதே பார்வை நமக்கும் இருக்கிறதுக்காக அவர் ஆசைப்பட்டு நமக்கு ஒரு மாதிரியாக மேலே பார்க்கிறார். இப்போ தேவன் என்னுடைய எஜமானனே மிகவும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நீங்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் இருக்கிறதுக்காக நான் விரும்பலை. நான் எப்படி விரும்புகிறேன்னா, நீங்களும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் நான் விரும்புகிறேன். ப்ரைஸ் தி லார்ட். மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கு. நான் அப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறேன், அதான் சொல்கிறேன். நான் வந்து பேசுகிறது மாத்திரமில்லை, நான் எப்படி இருக்கிறேனோ அந்த ஆசீர்வாதத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல அனுபவிக்கிறேன். அதனால நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போது இருதயத்திலே உண்மை, ஆமே, இருதயத்திலே இரக்கம். இருதயத்தில் என்ன இருக்கணும்? எஜமானியுடைய இருதயம். இப்போ பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு பால் கொண்டு வருவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? எஜமானி இருக்கிறாருங்க கேட்குறாங்க, வாட்ச்மேனு பார்த்தீங்களா, வீட்டில் வேலை செய்யுங்க, அம்மா இருக்கிறாங்களா, இப்போ எஜமானி மனைவி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறேன். நம்ம அவங்களுக்கு போய் எஜமானி, புருஷன் வந்து மனைவிக்கு எஜமானி. அப்படியே பைபிள் சொல்கிறது, பைபிள் சொல்கிறது, அதுதான் சொல்லுது பைபிள். அப்படிதான் நாம் பழக வேண்டி இருக்கு. பைபிள் என்னெல்லாம் சொல்லுதோ அதை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசரம் இருக்குது. அதுக்கு கூட்டி சேர்த்து நம்ம ஒன்றும் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. இந்த உலகத்தில் மாறிக்கிட்டே இருக்கும், நாகரிகம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த நாகரிகத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது. நம்ம வந்து பைபிள் என்ன சொல்கிறதோ அது மாறலை, மாறாது. இயேசு நமக்கு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய வார்த்தைகள் மாறாதது. அதுபோல அவர் நமக்கு சொன்ன காரியங்களும் மாறாதது. அவர் சொல்கிறது செய்கிற வரைக்கும் தூங்க மாட்டார், அவர் நிதிர அடைய மாட்டார். அதனால் அவர் அதை நிறைவேற்ற வரைக்கும் நாம் எப்படி இருக்கணும்? அப்படியே மாறாமல் இரக்கத்தை நம்ம விடுதத்தில் பெற்றுக்கொள்ளணும். அதான் அவங்க சொல்கிறாங்க. ஒரு அந்நிய ஸ்திரீ, கனான ஸ்திரீன்னு சொல்லப்பட்டிருக்குது, ஒரு ஜென்டைல். ஆனால் அவங்க அவங்களோட விசுவாசத்தை இயேசு மெச்சு கொள்கிறார். பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்களை கூட இப்படி ஒரு விசுவாசம் உள்ளாலும் இல்லையே, அவங்க எதிர்க்கிறாங்களே. வசனம் சொன்னால் எதிர்க்கிறாங்க, என்ன அந்த மாதிரி பேசுகிறாங்க, அந்த மாதிரி பேசுகிறாங்க. அப்படி இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்ம உலகத்தில் இருக்கக்கூடாது. எங்கே போனோம்? காட்டுக்குள்ளே போனோம். பைபிள் இருக்கிறது இருக்கிற மாதிரி நம்ம கை கொள்ள வேண்டுமே. ஆனால் நம்ம எங்கே போனோம்? காட்டுக்குள்ளே போய் ஆலமரத்துக்கீழே பற்ற போய் தான் உட்காந்துருக்கணும். அப்படி தான், அப்படி தான் முடியும். உலகத்தில் இருந்தால், மனுஷர் மத்தியில் இருந்தால், சினிமா கோட்டையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, எல்லாம் டிவி வீட்டில் உள்ள வச்சுட்டு சினிமாலாம் வரும்போது, அது உலகத்தில் எப்படி இருக்க முடியும்? அப்படி தான் பேசுகிறாங்க. ஆனால் நாம் எங்கே இருந்தாலும் நம்மளுடைய இருதயமானது சுத்தமுள்ளதாக இருக்கணும்.
அப்பொழுதுதான் தேவன் ஆபிரகாமே ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. அந்த ஆசீர்வாதத்தை தொடர்ந்து அவர் பெற்றுக்கொண்டார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இவரோட இன்னொருவர் வந்தார், சொந்தக்காரன் தான் வந்தார். ஆபிரகாமோட ஒரு சொந்தக்காரன் வந்தார், அவருடைய குடும்பம் அழிஞ்சு போச்சு. நீங்கள் பைபிள் படிச்சிருக்கனால நான் சொல்கிறேன். அடுத்த ஒரு குடும்பம் வந்துச்சு, இது ஆபிரகாமோட சேர்ந்து வந்துச்சு ஒரு குடும்பம், அது அழிஞ்சு போச்சு, சாபமாய் போச்சு. அவங்களுக்கு ஆடு மாடுகள் நிறைய, கூட்டமாக நிறைய ஆடை போச்சு. மேய்க்கிறவங்க மேய்க்க முடியாமல் சண்டை போட்டுருக்குறாங்க. அதனால் நீங்கள் இந்த பக்கம் இருங்க, நாங்கள் இந்த பக்கம் இருப்போம், கர்த்தர் நம்ம இப்படி ஆசீர்வச்சிருக்காருன்னு சொல்லி சமாதானத்தோடு நல்ல ரிகன்சலாக பண்ணி ரெண்டு பேரும் ரெண்டு இடத்துல இருந்துட்டாங்க. சொந்தக்காரங்க லோத்து எப்படியெல்லாம் ரெண்டு பேர் ரெண்டு இடத்துல இருந்தாங்க. ஆனால் பிறகு சரித்திரம் பார்த்து பார்த்தா எந்த ஆடுகள் மூலமாக சண்டை வந்ததோ பிரிஞ்சு போனாங்களோ, லோத்துக்கு அந்த ஆடுகளே இல்லாமல் போச்சு. ஒரு ஆடு கிடையாது, ஒரு ஆடு கிடையாதுங்க லோத்துக்கு. என்னாச்சேன்னு தெரியல. தேவன் வந்தார், ஆடை தர மாட்டேன், மகளை தரேன்றாரு. பயங்கரமான அசுத்தமான ஒரு மனுஷன். இல்லை, மக்களை தரேன், பெண் பிள்ளைகளை, ஆடு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஆடுன்னு கேட்டில்லை அப்படின்னு பேசுகிறாங்க. பயங்கரமான வார்த்தைகள். பிசாசி செப்பிக்கப்பட்ட ஆள்கள் வந்தால் இங்கே மகளை தரேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த வார்த்தையே பயங்கரமான ஒரு வார்த்தை, கேவலமான வார்த்தை, வாயில் வரக்கூடாத ஒரு வார்த்தை. அவருக்கு வீடுகள்லாம் இருந்துச்சு, ஆனால் ஆடு இல்லாமல் போச்சு. ஆனால் தேவன் வந்து ஆபிரகாம் இடத்துல போகும்போது அவங்களுக்கு ஆடு இருந்தது. அதனால் அவர் ஓடி போய் மந்தையில் போய் ஆட்டை கொண்டு வந்து சமையல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு பக்கத்தில் ஆபிரகாமுடைய ஜீவிதத்தில் ஆசீர்வாதம் அப்படியே மிகவும் ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கத்தில் இந்த முரட்டாட்டமான புது மனைவி உப்பு தூணாக மாறிடுச்சு. அதுக்கு பிறகு பிள்ளைகள் வந்து சொன்னது கேட்கல, இவரும் குடிக்காரனாயிட்டார். அது பெரிய அசுத்தமான சந்ததிக்கு அவங்க முக்கியமான ஆட்களாக மாறிட்டாங்க. அதான் அவங்க படிச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல. இவர் படித்தது இந்த இடத்துல. தேவனோடு இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி. அந்த வீட்டில் கல்யாணம் ஆகலை, ஆனால் மருமக்கள் இருக்கிறாங்க. பைபிளை படித்து பாருங்கள், லோத்து வீட்டில் கல்யாணம் ஆகலை, மருமக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது. அந்த வீடு அசுத்தப்படலை, இருதயம் அசுத்தப்படலை. மந்தையில் கொளுத்தது தேவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். அவருக்கு தேவையில்லாததில்லை, அதில் மேன்மையானது பெஸ்ட்டாக இருக்கிறது, ஒரு முக்கியமானது விலையேறப்பட்டது கர்த்தருக்கு கொடுக்க அவர் மனது அப்படி ஆசைப்பட்டது. அதே போல கொடுத்தாரு. தேவன் கூட பெஸ்ட்டாக இவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். அதான் அந்த ரெண்டு குடும்பத்தினுடைய மத்தியில் இருக்கிற அந்த பெரிய வித்தியாசம். இந்த 27வது வசனத்தில் நாம் மறுபடியும் இந்த வார்த்தை படிக்கிறோம். 24-27வது வசனத்தில், என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. என்னப்பா என்னது? என்னுடைய எஜமான், பாருங்க, என் எஜமானுடைய தேவன், என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், இவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றார். ஏன் தெரியுமா? எஜமான ஆசீர்வதிக்கிறது கண்டு இவர் ஸ்தோத்திரம் பண்றார். இவர் ஆசீர்வதிச்சதுக்காக அல்ல, எஜமானனை ஆசீர்வதிக்கிறது கண்டு, நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறது கண்டவங்கள் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹலலூயா. நம்மை ஆசீர்வதிக்கிறது யாரு கண்டாங்களோ, அவங்க துர்மார்களாக இருக்கட்டும், குடிக்காரங்களாக இருக்கட்டும், சூது வல்லாடுகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க கர்த்தரை துதிக்கணும். ஏன் தெரியுமா? இந்த மனுஷனை கர்த்தரை எப்படி ஆசீர்வதிக்கிறப்பா, கர்த்தாவே இவன் மனுஷனை ஆசீர்வதிக்கிற தேவனே ஸ்தோத்திரம் என்று நம்ம போயிட்டு சொல்லணும். நம்ம ஆராதிக்கிற தேவனை அவர் அவங்க தூஷிக்கக்கூடாது.
இவர் இயேசுசாமி இயேசுசாமி என்றார். என்னையா இயேசுசாமி இவருக்கு செய்தாரு, என்ன செய்தாரியா இவருக்கு, என்ன என்ன தேவனே அவரு, அவர் இயேசுசாமி இயேசுசாமி நம்பிதானே இருக்கிறார். இவரு நம்மளவர் ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்கிறாரு அவரு அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லக்கூடாதபடிக்கு அவர்கள் வாயிலே துதி வரணும் நம்மை ஆசீர்வதிக்கிறத கண்டு. அதுக்கு அடுத்தது என்ன என்ன இருக்கன்னா, என்னுடைய எஜமானனுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. ஆஹா, பாத்தீங்களா, உண்மை இருக்கு, கிருபை இருக்கு. கிருபை எங்க எங்கிருந்து வரும், கிருபை எங்கிருந்து வரும், இயேசு மூலமா தான் கிருபை உண்டாகும். பழைய ஏற்பாட்டில் நம்ம படிக்கிறோம், கிருபை என்ற வார்த்தை கிடையாது பழைய ஏற்பாட்டில். ஒருவேளை இருந்திருந்தாலும் அது மெர்சியன் தான் படிக்கணும். நம்ம இயேசுசாமி சிலுவலே வெளிப்பட்டதுனால, சிலுவலே அறிஞ்சு வெளிப்பட்டதுனால தான் கிருபை வெளிப்பட்டது. இயேசுசாமி மூலமாக தான் உலகத்துக்கு மனு கோலத்துக்கு கிருபை வெளிப்பட்டது. தேவன் பிதாவாகிய தேவன் இறுக்கத்தை நமக்கு காட்டினார், தயவு காட்டினார். தயவு இறுக்கம் தேவனிடத்திலிருந்து நமக்கு வந்தது. ஆனால் கிருபை, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாக தான் கிருபை நமக்கு வெளிப்பட்டது. அந்த கிருபை ஆபிரகாம் இடத்துல இருந்ததாம், இந்த உண்மை ஆபிரகாம் இடத்துல இருந்ததாம். அது வந்து தேவன் நீக்கவே இல்லையா, ஏன்னா அந்த இருதயத்தில் கசப்பு இல்லை, அந்த இருதயத்தில் மற்றவங்க மேலே வெறுப்பு இல்லை, அந்த இருதயத்தில் உண்மை இருந்தது. அந்த உண்மை இருந்ததுனால தான் அவர் தேவன் வந்து நீக்காமலே அதை அப்படியே நிரப்பிக்கொண்டே இருந்தாராம். தேவனுக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவிதத்தில் அவர் கிருபை தந்திருந்தாலும், அவர் உண்மை தந்திருந்தாலும், சத்தியத்தை தந்திருந்தாலும், அது நீக்காதபடிக்கு நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த சந்தர்ப்பம் என்ன சந்தர்ப்பம் தெரியுமா, இந்த எழுத்து இந்த இடத்துல வசனம் எந்த சந்தர்ப்பத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறன்ற அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எந்த சந்தர்ப்பத்தில் இந்த வசனம், இந்த வேலைக்காரன் சொல்றாருன்னா, மகனுக்கு வயசு வந்துச்சு, கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு வந்திருக்கு மகனுக்கு. அப்பொழுது வேலைக்காரனுக்கு கூப்பிட்டு, நீ போ, நான் ஜெபத்தில் இருப்பேன், நீ போயிட்டு வா, என்னுடைய மகனுக்கு ஏற்ற ஒரு மனைவியே மனவாட்டியே நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லி வேலைக்காரனுக்கு சொல்கிறாரு. இந்த குடும்பம் என்ன எப்படி குடும்பம் தெரியும் தானே, என்னோட ரொம்ப நாள் இருக்கிறதானே, தேவனால் நான் ஆசிரியக்கப்பட்டேன்னு சாட்சியெல்லாம் சொல்கிறியே, நீ போய் என் மகனுக்கு மனவாட்டுவே கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அந்த வேலைக்காரன் மகனை கொண்டு போய் கொஞ்சம் காட்டிட்டு அதுக்கு அவனுக்கு பிடிச்சா விரும்பினா கொண்டு வரலாமா. ஏ என்ன பேசுகிற நீ, இது பிப்ளிக்கல் ஆர்டர் இல்லை, பிப்ளிக்கல் பேட்டர்ன் இல்லை, நீ மரியாதையா போ, நான் சொல்றது செய், கர்த்தர் வழிநடத்துவார், போ, அவனை கொண்டு போகாதே. யாரு அவனை கொண்டு போகாதே, இஸ்ஸா உங்களுக்கு தெரியுமா, அவனை கொண்டு போகாதே. தயவு செய்து சொல்றேன், அவன் கண்ணில் பார்த்தானோ விரும்பினானோ அவளை கொண்டு வந்து கல்யாணம் கட்டக்கூடாது. மரியாதையா சொல்ற, நீ போ. இந்த குடும்பத்துக்கு எப்படியோ என்னமோ நான் ஜெபத்தில் நான் இருப்பேன், நானும் வந்து பார்க்க தேவையில்லைப்பா, நீ உண்மையான ஒரு ஊழிக்கார, நீ போய் பார்த்துட்டு கொண்டு வந்து கல்யாணம் கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிற அந்த நேரத்தில் தான் இந்த வசனம் சொல்கிறாரு. உண்மை என்னுடைய இருதயத்தில் இருக்கிற உண்மை, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற கிருபை என்னை நீக்கி என்னிடத்துல நீக்கி போடுறதில்லை என்ற தேவன். அது உனக்கு தெரியும் தானே, நீ போ, பொய்யான மனவாட்டியே வராது, பொய்யான மனவாட்டி என் மகனுக்கு வராது, வராது. எனக்கு தெரியும், ஒரு தம்பி அவனுக்கு கல்யாணம், அவன் போய் எங்கே ஒரு இடத்துல ஒரு பெண்ணை பார்த்துட்டு இந்த கல்யாணம் செய்தனால நல்லா சொல்கிறேன். இதெல்லாம் சில சமயத்தில் நீங்கள் அந்த அங்கே முகம் வந்துடுங்க, நாங்கள் இப்படி வருவோம், அங்கே பார்த்து செட்டில் பண்ணிடுறோன்ற சொல்கிற மாதிரி சிலர் வந்திருக்கலாம்.
அப்படி வந்திருக்கலாம். நீங்க இந்த பக்கம் வாங்க, நாங்கள் அந்த பக்கம் வந்து அங்கேயே பார்த்துட்டு முடிச்சிருவோம், அங்கேயே செட்டில் பண்ணிடுவோம், அங்கே வீட்டுக்கு என்னத்துக்கு, இந்த வீட்டுக்கு என்னத்துக்குன்ற மாதிரி கூட சிலர் வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. அப்படி ஒரு பிளான்ல இருக்கு, எங்கேயோ எங்கே நடக்கிற சம்பவங்கள் தான். முகாம் அதுக்கு தான் நாங்கள் வச்சிருக்கிறோமா, முகாம் அதுக்கு தான் வச்சிருக்கிறோமா? ஓகே, கல்யாண பார்வைக்காக நம்ம வைக்கல, கல்யாண மண்டபம் இல்லை இது. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த பையன் 7வது கிளாஸ் படிச்சிருக்கிறான். அவன் போய் பெங்களூரில் பைபிள் காலேஜில் படித்தான். பைபிள் காலேஜில் படிச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஞானம் உள்ள பையன். பிறகு 2 வருஷம் ஆன பிறகு டிப்ளமா கிடச்சிது. அவன் வந்து மற்ற பிள்ளைகளுக்கு புதுசாக வந்தாங்களே அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறான், இது 2 வருஷமாக படித்தானே அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறான். அவன் வந்து ஒரு பிள்ளையை பார்த்துட்டு விரும்பி இஷ்டப்பட்டு பேச, அந்த குடும்பத்தில் பெரியவங்களெல்லாம் யாருமே இல்லை இவங்களுக்கு, அவங்க இஷ்டம் போல. குடும்பம் இருக்குது, தாய் தாப்பிள் மாதிரி இருக்கு, எல்லாமே இருக்குது, ஆனால் இவங்களோட இஷ்டம். மாடர்ன் உலகத்தில் இருக்கிறாங்க இல்லையா, தாய் தாப்பிள்மார்க்கு என்ன தெரியும், பழைய ஆட்கள், அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, தள்ளு முடிகொடி இல்லை, என்ன தெரிய போகுது தாப்பனுக்கு தாத்தாவுக்கு, நாங்கள் எங்களுக்கு தான் தெரியும் என்ற மாதிரி பேசுகிறாங்க. சரி, இவர் பேசுகிறார், நீ என்ன செய்கிற தம்பின்னு அந்த பிள்ளையுடைய தாப்பன் கேட்டார். நான் வந்து காலேஜில் லெக்சரர் அப்படின்னார். காலேஜில் லெக்சரரா இவர், 7வது கிளாஸ் படிச்சிருக்கு, 2 வருஷம் சீனியரு, புதுசாக அவங்களுக்கு ஏதோ சொல்லிக் கொடுக்குறாரு. அவருக்கு என்ன எவ்வளோ கொடுக்குறாங்க, 800 ரூபீஸ் கொடுக்குறாங்க. அதான் காலேஜில் லெக்சரர் அப்படின்னு சொல்லிட்டார். உங்கள் மகளுக்கு என்ன கொடுக்க போகிறீங்க அது இதெல்லாம் பேசியிருக்கிறாங்க. பேசினா அவங்க சொன்னாங்க, எங்கள் மகளுக்கு ஒரு 3 லட்சம் அவர்களுக்கு கல்யாணத்துக்காக நாங்கள் ஃபிக்ஸட் டிபாசிட் பண்ணியிருக்கிறோம், அது இப்படி எடுக்க முடியாது, அது இப்போ எடுக்க முடியாது, அதனால் ஃபிக்ஸட் டிபாசிட் இருக்குது, பிறகு அது மெதுவாக எடுக்கலாம், அந்த டைம் ஆகலை, அந்த டைம் ஆன உடனே எடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தூத்து மந்திரம் பண்ணாங்க, கல்யாணம் ரொம்ப கிராண்டாக நடத்திட்டாங்க. அது பிறகு கவனித்து பார்த்தா இவன் லெக்சரரும் கிடையாது, அவளுக்கு வந்து 3 லட்சம் ஃபிக்ஸட் டிபாசிட்டும் இல்லை, அதுவும் பொய், இதுவும் பொய், பார்த்தீங்களா? அதிலே உண்மை இல்லை, இதிலே உண்மை கிடையாது. என்னப்பா நீ லெக்சரர்னு சொன்னியே அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. நீங்கள் 3 லட்சம் டிபாசிட் ஃபிக்ஸட் டிபாசிட் சொன்னீங்களே, அது அப்படி இருக்கா, அந்த பேப்பரை பார்க்குறீங்களா, காட்டுறீங்களேன்னா அதுவும் கிடையாது. பிறகு அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துச்சு, தலை போட்டு அந்த சேனலுக்கு போட்டு அடிச்சுட்டார் போல், அதுக்கு லூஸ் ஆகி போச்சு, தலை லூஸ் ஆகி போச்சு, லூஸ் ஆகி போச்சு, எனக்கு தெரியும். இப்போ அந்த இடத்துல ரோடு பக்கத்தில் ஒரு மார்ஜினில் ஒரு சின்ன குடிசையில் இருக்கிறாங்க. என்ன செய்கிற தம்பி, நான் ஊழியம் செய்கிறேன்றார். என்ன ஊழியம், குடிசையில் இருந்துட்டு ஊழியம் செய்கிறது? கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக இருக்குமா? கர்த்தருடைய தேவன் அருமையான தேவன், பலமுள்ள தேவன், பரலோக ஐஸ்வர்யத்தினால் நிரப்புவார், ஆசீர்வாதமாக மிகவும் ஆசீர்வாதம். நீ குடிசுக்குள்ளிருக்கிறியப்பா, என் வெளியில் இப்போ என்னத்தை சொல்லப்பார், நீ ஆசீர்வாதமாக இரு முதல்ல, அதுக்கு பிறகு தான் நீ ஏதாவது சொல்ல ஏதாவது செய்ய வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். என்ன செய்யுது, என்னுடைய கர்மம், என்னுடைய கர்மம் எல்லாம் பொய், எல்லாம் பொய், எல்லாம் பொய்யிலே அஸ்திபாரம், அஸ்திபாரத்திலே பொய் போட்டுக்கிறாரு, அஸ்திபாரத்திலே பொய் போட்டுக்கிறாருங்க. அந்த பொய் மேலே கட்டின பில்டிங் எப்படி இருக்கும், பொய்யாக தான் இருக்கும். பொய்யன்னா என்ன தெரியுமா தெலுங்கலே, அடுப்பு எரிஞ்சு போயிடும். பொய்யன்னா பொய்யில் கை வச்சாலும் காதல் வச்சாலும் எரிஞ்சு போயிடும், அடுப்புன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி ஆகிட்டாங்க. அது நான் சொன்னேன், இவர் மனவுடைய விஷயத்திலையும் மனவாட்டி விஷயத்திலையும் மனவாளன் விஷயத்திலையும் ஒரு உண்மை. என்னுடைய எஜமானனுக்கு பாருங்க, வேலைக்காரன் சொல்கிறான் சாட்சி, அருமையான ஒரு சாட்சி. என்ட எஜமானனுக்கு என்ட எஜமான் ஆராதிக்கிற தேவன், பாருங்க இந்த வார்த்தைகள், உண்மையும் கிருபையும் அவரிடத்துலேருந்து எடுத்து போடுறதில்லை, அவரோடு தங்கும், உண்மை தான் நடக்கும், கிருபை உள்ள காரியங்கள் தான் அவருடைய ஜீவத்தில், அவருடைய குடும்பத்தில், அவருடைய பிள்ளைகளோட ஜீவத்தில் நடக்கும். பொய் நடக்காது, கிருபை இல்லாமல் போகாது, இருக்கும், தங்கும் அப்படின்னு சொல்றாருங்க. இப்பொழுது நடக்குது, கல்யாணத்துக்காக பார்வைக்காக வராங்க, அவங்களுக்கு அவங்க கொண்டு வராங்க இவங்களும் வராங்க. சோஃபாவில் உட்காருவாங்க, எதிர் எதிரில் சோஃபாவில் உட்காருவாங்க.
அவளை அலங்கரித்து கொண்டு வாங்கன்றாங்க. அது அலங்காரமாக வந்து உட்காரும். உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? அது என்ன சொல்லும் பாவம், அதுக்கு என்ன தெரியுது, பிடிச்சிருக்கு அப்படின்னு தலாட்டும். என்னடா உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்குமே, எனக்கு பிடிக்காது என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம் அதுங்களா, இந்த மாதிரி தான் நடக்குது கதை. பிறகு ஏதாவது பேசுவியா, என்ன இருக்குது பேசுறது, ஏதாவது பேசுப்பா அப்படின்னு இவனுக்கு சொல்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, உனக்கு பரதநாட்டியம் தெரியுமா, சங்கீதம் படிச்சிருக்கிறியா, கல்யாணம் கட்டி பிள்ளைகளை பேத்துறதுக்கு பரதநாட்டியம் என்னத்துக்கு, சங்கீதம் என்னத்துக்கையா, இது சினிமா பார்த்துட்டு எல்லாம் சினிமா பார்த்து சினிமா ஸ்டைலில் போகிறாங்க, எல்லாமே சினிமா ஸ்டைலில் போகிறாங்க, பரதநாட்டியம் என்னத்துக்கு, கல்யாணம் கட்டுறதுக்கு, சங்கீதம் என்னத்துக்கு, ஒரு பாட்டு பாடு. என்ன எல்லாரும் பாட்டு பாடுக்க முடியுமா, பாட்டு பாடு, பாட்டு பாடிச்சே தான் இருக்கு பிடிக்குமா, என்ன அர்த்தம். கொஞ்ச நேரம் பேசின பிறகு தனியாக பேச வேண்டும், அவளோட நான் தனியாக பேசணும் என்றார். இவன் இவன் தனியாக பேசணுன்றான். அம்மா நீங்கள் தனியாக பேசணுமா, நீங்கள் போங்க அந்த ரூமில் போங்க, தனியாக பேசணுமா. ரூம்குள்ளே வருவாங்க ரெண்டு பேரும். வந்த உடனே தனியாக பேசணும் வந்தீங்களே அப்படின்னு. ஆமாம் பேசணும், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. தனியாக பேசுறது, நீ விரும்பினா கட்டலாம், நானும் கட்டுவேன், எனக்கு 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 பிடிச்சிருக்கு, எனக்கு உனக்கு கஷ்டமாக இருந்தாவிட்டால் எனக்கு பிடிச்சா நானும் கல்யாணம் கட்டுவேன், ஆனால் எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ தனியாக பேசுறதுல முடிச்சாச்சு. மறுபடி மறுபடி உட்கா வந்து சோஃபாலே உட்காருவாங்க. என்னம்மா பேசுனீங்களா, நான் பேசினேன். பிடிச்சிருக்கா? பிடிக்கல. ஏன் பிடிக்கல, தனியாக பேசுனாங்க இல்லையா, பிடிக்கல. பார், இதுதான் நடக்குது இப்போது, இதுதான் நடக்குதுங்க. குடும்பம் குடும்பங்களெல்லாம் கெட்டி சாபமாய் போய்கிட்டே இருக்கு. பெத்த தாய் என்னாச்சு, பெத்த தாப்பன்மார் என்னாச்சு, அவங்களோட பொறுப்புள்ள ஆட்கள் கார்டனியர்ஸ் என்னாச்சு, ஒன்றுமே தெரிய மாட்டேன்து. இந்த வயசில், பிள்ளைகளோட வயசில் எப்படி யோசிக்கணும், எப்படி அதை பற்றி நினைக்கணும், எப்படி காரியத்தை பார்க்கணும், எப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் சும்மா சினிமா பார்த்துட்டு அது பார்த்துட்டு இது பார்த்துட்டு இந்த உலகத்தில் இருக்க எல்லா அசுத்தங்களை பார்த்துட்டு அதே போல் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் இருக்கிறது இருக்கிறது இல்லாத பொல்லாத பிரச்சனைகளை வந்து சேரும். அப்படி தான் பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வாங்க. அதனால் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த விஷயங்களே, ரொம்ப ஜாக்கிரதை. பிள்ளைகளை சரியாக வளர்த்தணும், அவங்களுக்கு பயம் சொல்லணும். அவங்களுக்கு பயம் சொல்கிறதுக்கு முன்னே, அவங்களுக்கு கண்டிருக்கிறதுக்கு முன்னே நாம் ஒழுங்காக இருக்கணும். நாம் வந்து நம்முடைய அறை கட்டி மனதை கட்டி நாம் அவங்களுக்கு பயம் சொல்கிற மாதிரி அந்த அதிகாரத்தோடு நாம் செய்யணும். சிக்ஸிக்காத ஒரு தாப்பன் இருந்தால் அந்த ஆள் தாப்பன் இல்லை, சிக்ஸிக்கணும். தாய்க்கு மாத்திரம் ஒன்றுமே தெரியாது, பாவம் அன்பு தான் தெரியும், வேறு ஒன்றுமே தெரியாது. அதுக்கு தாப்பன் வந்து அன்பு கூறுவார், அதுக்கு பிறகு சிக்ஷையும் கொடுப்பாங்க. வெளியில் இருக்கிறாருங்க, ஒருத்தன் வரலை, பத்து மணி வரைக்கும் வீட்டுக்கு வரல ஒரு பையன். அவன் வரட்டும், அவனோட கதை பார்க்குறேன் அனு சொல்லி ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்துருக்கிறாரு வெளியில். பத்தாயிடுச்சு, பதினொன்று ஆயிடுச்சு, பன்னெண்டு ஆயிடுச்சு, இனி அவன் வரலையா, நீ வெளில உள்ளே வந்து பார்த்தா உள்ளே படுத்திருக்கிறான். இவன் எப்போ வந்தான்னா 9 மணிக்கு வந்துட்டானே, அவனுக்கு சாப்பாடு கொடுத்து படுக்க வச்சேன்றான். இவன் மனைவி அந்த மாதிரி இருக்கு, பின்னால் இந்த பின்னால் காதில் உள்ளே வந்துருக்கு, அவனுக்கு சாப்பாடு கொடுத்து படுக்க வச்சுருக்கான். இவர் வந்து வெளியில் ஸ்டூல் போட்டு உட்காந்துருக்காரு, தடி வச்சுட்டு கையில் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் தாய்மாரெல்லாம் கிடைக்கிறாங்க பிள்ளைகளை. பிள்ளைகளை கிடைக்கிறது யாருன்னா தாய் தான். அன்பு கூறணும் கரெக்டு தான், ஆனால் தாப்பனே போலுள்ள மனது இருக்கணும் தாய் கூட. ஒரு பக்கத்தில் சிக்ஷிக்கணும், ஒரு பக்கத்தில் அன்பு கூறணும். பிள்ளைகள் விறக்காதபடிக்கு அவங்கள இடத்துல நம்ம மாதிரியாக ஜீவித்து அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு புத்தி சொல்ல பழகணும். அப்பொழுது தான் அவங்க ஒழுங்காக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியங்களை நம்ம ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கணும். அப்பொழுது தான் அவங்க கீழ்ப்படுவாங்க. அதனால் இந்த இடத்துல பாருங்கள், இவர் போனார், யார் அந்த வேலைக்காரன் போனார், மனவாட்டியே கொண்டு வர்றாரு, ஒட்டகத்தில் ஏற்றி கொண்டு வர்றாரு, கொண்டு வர்றாரு. கொண்டு வந்த பிறகு ஊருக்கு பக்கத்தில் வந்துருக்கிறாரு பாருங்கள்,
ஊருக்கு பக்கத்தில் வந்தால் ஒரு ஆள் அங்கே நிற்கிறார், ஒரு வாலிப பையன் அங்கே நிற்கிறார். எங்கே? வயல்வெளியில் நிலத்தில் நிற்கிறார் ஒரு மனுஷன். இவ கேட்குது, இன்னையா அவர் யார் அங்க? அவரா? என் யஜமானனுடைய மகன், சின்ன யஜமானன், என் சின்ன யஜமானன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, நம்ம பார்க்கவா வந்திருக்கிறாரு? இல்லை இல்லை, உன்னை பார்க்க என்ன பார்க்கல, அவர் தேவனை தியானிக்க வந்திருக்கிறாரு. அவர் யாரை தியானிக்க வந்திருக்கிறாரு? வசனத்தை தியானிக்க வந்திருக்கிறாரு. அவர் காலையிலையும் மாலையிலையும் இந்த இடத்துல தனியாக வந்துட்டு உட்கார்ந்துட்டு வசனத்தையும் தேவனையும் தேவனோட நாமத்தையும் தியானித்து 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 தியானம் பிறகுதான் அவர் வீட்டுக்கு வந்து சேருவாருமா. உங்களை பார்க்க என்ன பார்க்க அவர் வரல. அப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் உன்னை பார்க்கறதுக்காக நானும் வரேன்னு சொல்லி ஓடி வருவானே என்னோட சேர்ந்து. அவன் அப்படி வர ஆள் இல்லை. என் எஜமானோட மகன், என் மகன், என் எஜமானன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். வயசுள்ள பையன், ஏய் வீட்டில் இருக்கிறான் சொல்லி இருக்கிறான். என்ன கல்யாணத்துக்கு மனைவி பார்க்க நீ யாருன்னு அப்பாவை கேட்கல. அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். கவனிச்சிங்களா? இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி, ஒரு ஆவிக்குரிய குடும்பமானது எப்படி கட்டப்படணும்? வீடு கட்டலாங்க, கல் இருந்தாலும் மண் இருந்தாலும், கல் இருந்தால் மண் இருந்தால் இந்த இரும்பு இருந்தால் காசு இருந்தால் வேலை மேசன் இருந்தால் வீடு கட்டலாம். ஆனால் குடும்பத்தை கட்ட முடியாது. குடும்பத்தை கட்டணுமானா நம்முடைய இயேசு அதில் முதல் ஸ்தானத்தை வைத்து நம்முடைய இருதயத்தில் இருக்கணும், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். அப்பொழுதுதான் நம்ம குடும்பம் கட்டப்படும். மகனொரு பக்கத்தில் மகனோட பக்கத்தில் இஷ்டம் போல நடந்தால் குடும்பத்தை கட்டல முடியுமா? தாய் தாப்பன்மார்கள் சந்தோஷமா? தாய் தாப்பன்மார்கள் துக்கப்பட மாட்டாங்களா? அவங்களோட துக்கம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? தாய் கண்ணீர் விட்டால் மகளுக்கு ஆசீர்வாதமா? தாப்பன் கண்ணீர் விட்டால் ஆசீர்வாதமா மகனுக்கு? உலகத்தில் இருக்கிற இந்த கல்யாணம் இது அதெல்லாம் சொல்றது அது தற்காலிகம், அது நித்தியத்துக்கு சம்பந்தப்பட்டது அல்ல. கொஞ்ச நாட்கள், இந்த கொஞ்ச நாள் அனுபவத்துக்கே தாய் இல்லை, தாப்பன் இல்லை, எல்லாரும் வெறுத்தி இஷ்டம் போல பேசி இஷ்டம் போல நடந்து ஜீவித்தை அழிச்சு அழிச்சு சாபமாகி போய்கொண்டே இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னமா இருக்கும்? இருதயத்திலே உண்மை இல்லாமல் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மனவாட்டி அப்படியே வருதுங்க. அப்போதான் தியானிக்கிற மனுஷன் பார்க்குறான். ஆமென். யார் யார் பார்க்குறாங்க சொல்லுங்கள், யார் பார்க்குறாங்க? தியானித்து முடித்தாரு, அவர் தான் பார்க்குறார். நீங்கள் வசனத்தை தியானித்து 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 பாருங்கள். நீங்கள் எப்படி தியானிக்கிறீங்களோ அப்பொழுது உங்களுக்கு கண்ணுக்கு எதிரில் தெரியுது என்ன தெரியுமா? ஆவிக்குரிய வரங்கள் உள்ள சபை காணப்படும். ஆவிக்குரிய சபை காணப்படும். உங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒரு சபை காணப்படும். இது பக்கத்தில் இருக்கு இங்கே போகிறேங்க, அந்த பக்கத்தில் இருக்கு அங்கே போகிறேங்க, இது ரொம்ப தூரமாகிச்சு அங்கே போக முடியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆவிக்குரிய வரங்கள் இருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே ஆவின் வரங்களை ஏற்றுக்கொண்டு அது ஆப்ரேஷன் பண்ணுறாங்களே ஆவிக்குரிய சபைக்குள்ளே அந்த சபை அலங்கரிக்கப்பட்ட சபை அந்த கண்களை திறந்தவொடனே எதிரில் இருக்கும். ஏன் தெரியுமா? நீ அதுவரைக்கும் என்ன பண்ணிருக்கிற? அதுவரைக்கும் என்னத்தை தியானிச்சிருக்கிற? தேவனே, தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய வசனத்தை, தேவனோடு இருக்கிற உங்களுக்கு தொடர்பான அந்த ஜீவித்தை தியானம் பண்ணியிருக்கிறேன். தாப்பன் தியானம் பண்ணுறாரு, மகனும் தியானம் பண்ணுறாரு, அவர் ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்குறாங்க. மனமாட்டி வருது, அது அலங்கரிக்கப்பட்ட மனமாட்டி வருது. இஷ்டம் போல நடக்கிற மனவாட்டி இல்லை, புருஷனை அடிக்கிற மனவாட்டி இல்லை, பொய் சொல்கிற மனவாட்டி இல்லை. உங்களுக்கு தெரியுமா யாக்கோபு இருக்கிறானே, யாக்கோபு அழகான ஒரு பெண்ணை பார்த்தாரு, பயங்கரமான கள்ளத்தனம் பண்ற கள்ளி. தாப்பன் வீட்டில் சாமான திருட்டு வந்திருக்கு, அது அழகை தான் பார்த்துருக்கிறாரு. அழகை பார்த்து எத்தனை வருஷம் அந்த வீட்டில் வேலை செய்கிற ஆடு ஆடு மேய்க்கிற அவளுடைய அழகை கண்டு வேலை செய்கிறா,
வேலை செய்கிறான் வேலை செய்கிறான் வேலை செய்கிறான் வேலை செய்கிறான், 7 வருஷம்னா வேலை செய்கிறான், அடுத்த 7 வருஷம்னா செய்கிறான், இனி 20 வருஷம் செய்யணும் செய்யலாம் அவளுக்காக. பிறகு அவள் யார்? கடைசி வரைக்கும் வந்ததா அவ? கடைசி வரைக்கும் அவனோடு இருந்ததா? இல்லை. வழியில் முடிச்சாச்சு கதை. அழகை பார்க்கக்கூடாது, உள்ளான அழகு பார்க்கணும். உள்ளத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். Praise the Lord. Blessed are the pure in heart. இருதத்திலே சுத்தம், நேர்மை, கபடமில்லாத வார்த்தைகள், சத்தியத்தை பேசுகிற வார்த்தைகள், கிருபையுள்ள வார்த்தைகள். அப்படி பேசும்போது தான் நம்முடைய குடும்பமானது ஆசீர்வதிக்கப்படும். Praise the Lord. இப்பொழுது நீங்கள் வந்து எந்த இடத்துல சபைக்கு போகிறீங்களோ, எந்த சபைக்கு போகிறீங்களோ, என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது. ஆவியானவர் சொல்லுகிறாரு. எனக்கு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இவங்க கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்ணுறவர்களாக இருந்தால் அவங்களுக்கு ஆவிக்குறி சபையை நான் காட்டுவேன். ஒரு தடவை என்னாச்சு, எங்கள் மீட்டிங்க்கு ஒரு பையன் வந்தான், ரட்சிக்கப்பட்ட பையன். அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக அவன் சைக்கிள் செயின் இருக்குது, சைக்கிள் செயின் கத்தி எல்லாம் வச்சுட்டு காலேஜில் பெரிய சண்டைக்காரன். 3 தரம் 4 தரம் பிடிச்சிட்டு போட்டாங்க, போலீஸ்காரன் பிடிச்சிட்டாங்க. அவங்க அப்பா வந்து அங்கே அந்த ஊரில் இருக்க கிராமத்தில் இருக்க பாஸ்டர் வந்து அதை இதை சொல்லி விடுவிச்சுட்டு கொண்டு வருவாங்க. அவன் வந்து கூட்டத்துக்கு வந்து மனஸ்தாப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அருமையாக இருக்கிறான், சகவாசத்துக்குள்ளே வாரான், ஃபெலோஷிப்லேயே வாரான். கடைசியில் சம்மர் ஹாலிடேஸ் வந்துச்சு. இந்த வெயில் காலத்தில் ஹாலிடேஸ் வந்தால் வீட்டுக்கு போயிட்டு வாரேன்னு சொல்லி என்கிட்ட ஜம்ப் பண்ணிவிட்டு பேக் கொண்டு போனான். பஸ்ஸு இறங்கின உடனே வீட்டுக்கு போகல, வீட்டுக்கு போகல, நேராக ஐயர்கிட்டக்கு போகிறாங்க. ஐயர்கிட்ட போய் குருக்கிட்ட போய், ஐயா நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னாரு. ரட்சிப்பா, அது எங்கே இருக்குப்பா, அது எங்கே இருக்கு ரட்சிப்பு, என்னது ரட்சிப்புன்னு என்னது அன்னு சொன்னாரா அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த பாஸ்டர் ஐயா. நான் ரட்சிக்கப்பட்டேயா, மனஸ்தாப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், என் பாவங்களெல்லாம் கர்த்தர் கழுவினாரு, ரத்தத்தினால கழுவப்பட்டேன் அப்படி இவன் சொல்கிறான். அந்த 3 மாதம் அனுபவத்தை சொல்கிறான். ஏய் நீ ரட்சிக்கப்பட்டியா? ஆமாம் ரட்சிக்கப்பட்டேன். சரி நீ ரட்சிக்கப்பட்டிருக்கல, இந்த கரண்டில் வெரில வை, கரண்டில் வெரில வை, ரட்சிக்கப்பட்டிருக்க நீ சாக மாட்டேன், கரண்டில் வெரில வை அப்படின்னாரா. ஏன் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி ஏன் கரண்டில் கை வைக்கிறதுக்கு சொல்கிறீங்க என்றார். ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நாங்களாம் ரட்சிக்கப்படலையா, வாய் மட்டும் பேசாமே இரு, ரட்சிப்பு கிச்சிப்பு அதெல்லாம் சொல்லக்கூடாது, வாயில் சொல்லக்கூடாது, கிராமத்தில் யாரும் அது பேசக்கூடாது, ரட்சிப்பை போய்ட்டு சொல்லக்கூடாது. நம்மளாம் கிறிஸ்டியன்ஸ், அவ்வளோதான், குடிக்கலாம் இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டேன்னா குடிக்கக்கூடாதுன்றாங்க, அது வளர்ந்தா இது வளர்ந்தாங்க போய் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்மளால முடியாது. பண்டிகை கூட குடிக்கக்கூடாதா, கிறிஸ்மஸ் பண்டிகை கூட குடிக்கக்கூடாதா, என்னையா ரட்சிப்போ அப்படின்னு சொல்கிறதா அந்த அந்த கிராமத்தில் இருக்க ஐயர். இவன் வீட்டுக்கு கூட போகாம பயந்துட்டு ஓடி வந்துட்டான். இந்த ரட்சிப்பை கூட இழந்து போகிற மாதிரி இருக்கு ஐயா பேசுகிற கொஞ்ச நேரம், ரட்சிப்பு இழந்து போகிற மாதிரி மறுபடியும் வந்துட்டான். ஏன்னா ஃபெலோஷிப் இல்லாமல் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அது பாதுகாக்க முடியாது. அதுக்கு தான் ரட்சிப்பு